எல்லோருக்கும் வணக்கம். இப்போ இந்த இன்னொரு டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் ஏன் ஆண்ட்ராய்டு 11க்கு அந்த அப்கிரேட் பண்ணாதீங்க? ஓஎஸ் அப்கிரேட் அப்டேட்டுன்னா என்னென்னா, அந்த குறிப்பிட்ட ஓஎஸ்குள்ளார வர வெர்ஷன்ஸ் வந்து அப்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ 10 வருதுன்னா 10.1 இல்லை 10.0.1 இல்லை 10.10க்குள்ளாரையே சில அப்டேட்ஸ் வந்ததுன்னா அது வந்து அப்டேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில பேச்சஸ் வந்ததுன்னா அப்கிரேடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓஎஸ்லேருந்து இன்னொரு ஓஎஸ் டோட்டலாக மாறுறதுக்கு பேர் தான் அப்கிரேடு. ஸோ அப்டேட்டுக்கும் அப்கிரேடுக்கும் இதுதான் வித்தியாசம். இந்த வீடியோவில் என்ன நான் ப்ரீஃபாக சொல்ல போகிறேன்னா, ஏன் ஆண்ட்ராய்டு 11, நான் சாம்சங் ஃபோனை பற்றி பேசுகிறேன். மற்ற ஃபோன்லேயும் இதே மாதிரி ஃபீச்சர், நீங்கள் இதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் ஃபேஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கலாம் எல்லோரும். இப்போ சாம்சங் ஃபோனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இது வந்து இப்போ நான் சொல்ல போகிற தகவல் பொதுவாக நான் சாம்சங் ஃபோனில் பார்த்ததுனால சொல்கிறேன். நான் ஆண்ட்ராய்டு 11ல் பார்த்தீங்கன்னா, இந்த வைஃபை, இந்த வைஃபை மூலமாக வைஃபை டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் வைஃபை டைரக்ட் மூலமாக, இப்போ ஒரு ஃபைலை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க கேலரியிலையோ, இல்லை எக்ஸ்ப்ளோர் அந்த ஃபைல் மேனேஜர்லேயே எதுலேயோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா வைஃபை டைரக்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். என்னோடய பழைய சாம்சங் ஃபோனில் A9 ப்ரோலையும், ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் வந்து சாம்சங் நோட் 4, A9 ப்ரோ வந்து உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 8, சாம்சங் நோட் 4 வந்து ஆண்ட்ராய்டு வந்து 6.0.1. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷேர்னு கொடுக்குறப்போ ஒரு வைஃபை டைரக்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வருது, ரைட்டுங்களா? அந்த வைஃபை டைரக்ட்னு ஆப்ஷன் வந்து ஆண்ட்ராய்டு 11லேருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் கிளி கிளின்னு கிழிச்சிட்ருக்குறாங்க. அது ஆக்சுவலாக மார்ச் மாதமே வந்து டிபேட்டு இந்த கம்யூனிட்டி போஸ்ட்லாம் சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ வந்து அதனால் வந்து என்னென்னா, இப்போ வைஃபை டைரக்ட் வந்து பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு கம்பேர்ட் டு ப்ளூடூத்து, இந்த நியர்பை ஷேரு, இதை கம்பேர் பண்ணுறப்ப ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் வைஃபை டைரக்ட் வந்து சிம்பிளாக ஆஃப் பண்ணிடலாம். என்னென்னா, வைஃபை டைரக்ட் போய் ஆஃப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஆக்டிவாக. ஸோ ஒரு பேட்ச் ஆஃப் ஃபைல்ஸ் அமைச்சதுக்கப்புறம் இன்னொரு பேட்ச் ஆஃப் ஃபைல் திரும்பி மேனுவலாக செலக்ட் பண்ணி ஷேர்னு கொடுத்து அந்த குறிப்பிட்ட ஹேண்ட்செட் 1லேருந்து ஹேண்ட்செட் 2னா திருப்பி அந்த ஹேண்ட்செட் 2வோட பேர் உங்களுக்கு அந்த ஹேண்ட்செட் 1ல காட்டும். ஸோ அதை செலக்ட் பண்ணி சென்டுன்னு கொடுத்துட்டா சென்ட் ஆகிடும். ஃபைல் சைஸ் பொறுத்து டைம் வரும். ஆனால் ப்ளூடூத்தை கம்பேர் பண்ணுறப்ப 5.0, 5.1 ப்ளூடூத் எல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்பீடு ஆல்மோஸ்ட், சின்ன சின்ன ஃபைல் அனுப்புகிறப்ப பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்பீடு டிஃப்ரென்ஸ் தெரியும். பெருசாக அனுப்புனீங்கன்னா ஸ்லோவாக இருக்கும். ஸோ வந்து வைஃபை டைரக்ட் வந்து பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. இப்போ ஆண்ட்ராய்டு 11ல் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதான் ஆண்ட்ராய்டு 11 சாம்சங் குறிப்பாக, மற்ற சைனா ஃபோனில் எப்படின்னு எனக்கு தெரியாது, சாம்சங்கை பற்றி சொல்கிறேன். இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் வித், அதான் ஷேரில் பார்த்தீங்கன்னா வைஃபை டைரக்டே எடுத்து விட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் வைஃபை டைரக்ட் மூலமாக அவுட்பவுண்ட்னால் நம்ம இந்த வைஃபை டைரக்ட் இல்லாத ஃபோன், அந்த இந்த புது ஆண்ட்ராய்டு 11 ஃபோன்லேருந்து வேறு ஃபோனுக்கு வந்து ஃபைலை ஷேர் பண்ண முடியாது. ஆனால் அந்த ஆண்ட்ராய்டு 11 உள்ள ஃபோனில் அந்த வைஃபை ஆப்ஷன் கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணி அழுத்தி பிடிச்சிருந்தீங்கன்னா அந்த வைஃபை டைரக்ட்னு ரைட் ஹேண்ட் சைடு கார்னரில் காட்டும். அதில் போய் வைஃபை டைரக்ட்னு எனேபிள் பண்ணிவிட்டு மற்ற வைஃபை டைரக்ட் உள்ள ஃபோன்லேருந்து ரிசீவ் வேணால் பண்ணலாம். ஆனால் இந்த ஆண்ட்ராய்டு 11 ஃபோன்லேருந்து சென்ட் பண்ண முடியாது. அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ். சாம்சங் ஏன், குறிப்பாக சாம்சங் ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதனால தான் என்ன சொன்னேன், தயவு செஞ்சு ஆண்ட்ராய்டு 10 வச்சுருக்கிற ஃபோன் யூசர்ஸாக இருந்தால் இந்த ஃபீச்சரை செக் பண்ணி பாருங்கள். இப்படி ஃபீச்சர் இருந்ததுன்னா தயவு செஞ்சு ஆட்டோ அப்டேட்டை டிசேபிள் பண்ணிடுங்க. எல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ், இது இத்தனை ஃபீச்சரை டிசேபிள் பண்ணுறோன்னு யாரோ சொல்லியிருக்காங்களா? இது ரொம்ப அட்வான்டேஜான ஃபீச்சர், உங்களுக்கே தெரியும். நீங்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த காலத்தில் ஷேரிட்லாம் யூஸ் பண்ணிக்கோ. ஷேரிட் வந்து ஆக்சுவலாக சைனா அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்துட்டாங்க. அது நல்ல அப்ளிகேஷன் தான், ஸ்டில் ஓகே. அது வந்து ஏதோ ப்ரைவசி கன்சர்ன்னால எடுத்துட்டாங்க. இந்த வைஃபை டைரக்ட் செம்ம ஃபீச்சர், ஏன் அந்த மாதிரி எடுத்தாங்கன்னு தெரில. யூசர்ஸ் இந்த தயவு செஞ்சு இதை நீங்கள் சாம்சங் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இல்லை சாம்சங் ஃபீட்பேக் ஏதாவது சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா தயவு செஞ்சு இந்த ஆண்ட்ராய்டு 11ல் ப்ளஸ் ஆண்ட்ராய்டு 10ல் இருந்ததுனால, இன்கேஸ் அந்த ஃபீச்சர் எடுத்து விட்டுருந்தாங்கன்னா ஆண்ட்ராய்டு 10ல், தயவு செஞ்சு சாம்சங்குக்கு தெரியப்படுத்துங்க, மெயில் அனுப்புங்க. எல்லாமே எல்லாருமே தயவு செஞ்சு மெயில் அனுப்புங்க. சாம்சங்கை வந்து தயவு செஞ்சு ஷேர் வித், அந்த ஷேர்னு கொடுக்குறப்ப எந்த ஃபைலாக இருந்தாலும் எந்த அப்ளிகேஷனில் இருந்தாலும் ஷேர்னு கொடுக்குறப்ப வைஃபை டைரக்ட்னு காட்டணும். அந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ண சொல்லி தயவு செஞ்சு எல்லோரும் சாம்சங்குக்கு சொல்லுங்கள். இதுதான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். 11லேருந்து இன்னும் 12 வந்ததுன்னா எப்படி இருக்கும்னு தெரியல. இன்னும் 12 வந்துன்னா சில பேர் என்ன இது கிண்டல் அடிச்சிருக்கானுங்கன்னா, ஆமாண்டா நீங்கள் ஆப்பிள் ஐஃபோன் மாதிரி எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறீங்க. 12 வந்துன்னு என்ன பண்ணுவீங்க, ப்ளூடூத் ஆப்ஷனை கூட எடுத்து விட்றீங்க போல இருக்குது அப்படிங்கிறானுங்க. ஆப்பிள் ஐஃபோனில் அந்த மாதிரி தான், வைஃபை ப்ளூடூத் இருந்தால் என்ன யூஸ், ஆப்பிள் இல்லாத டிவைஸுக்கு அனுப்ப முடியாது. அது மாதிரி தான் சாம்சங் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வரானுங்க போல இருக்குது. இப்போ வந்து சாம்சங்கில் பார்த்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி டைப் சி மட்டும் உள்ள ஃபோன், சாம்சங் S20 FE 5G அந்த மாதிரி குறிப்பிட்ட மாடல்ஸ் இருக்குது.
அதில் பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக் கிடையாது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அமேசானில் விற்கிற அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு சில பெரும்பாலான 300 ரூபாய்க்கு இருக்குது. சார்ஜிங் சார்ஜும் பண்ணலாம், அட் அ டைம் 3.5 mm ஜாக்கும் கனெக்ட் பண்ணலாம் அந்த யூஎஸ்பி டைப் சியில். அப்படி பட்ட உள்ள அந்த ஜாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஆகிறதில்ல. திஸ் ஆக்சசரி இஸ் நாட் கம்பேட்டபிள்னு சொல்லி வந்துடுது. அதுக்காக நான் ரொம்ப தலைவி நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதில் பார்த்தீங்கன்னா, நான் இந்த இது வந்து பெய்டு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, நான் கண்டுபிடிச்சதுனால சொல்கிறேன் நான். கின் சவுண்டு KINSOUND கின் சவுண்டு அடாப்டர், இது ஒன்று மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகுது சாம்சங் ஃபோனில். அது வந்து அப்ராக்சிமேட்டாக இப்போதைக்கு விலை வந்து 1300 வருது டிஸ்கவுண்ட் இல்லாமல், டிஸ்கவுண்ட் இல்லாமல். ஸோ டிஸ்கவுண்ட்டோட அந்த 100 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா 1195 வருது. அதாவது வித் அதாவது யூஎஸ்பி டைப் சியிலேருந்து உங்களுக்கு 3.5 mm ஜாக்கு அலாங் வித் யூஎஸ்பி டைப் சி சார்ஜிங். இது வந்து நல்லா ஒர்க் ஆகுது, நான் டெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு இன்னொரு வகை இருக்குது 899 அப்படின்னு. ஆனால் அது என்ன ப்ரைஸிங்கில் வைக்கிறாங்கன்னு தெரில. 899 பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் சியிலேருந்து 3.5 mm ஜாக் மட்டும்தான் இருக்குது, அதே கின் சவுண்டுங்கிற கம்பெனி. அதுக்கப்புறம் அமேசானில் இதே மாதிரி போட்டிருக்காங்க என்னென்னா, கின் சவுண்டில் யூஎஸ்பி டைப் சியிலேருந்து 3.5 mm ஜாக் வித் சார்ஜிங், அதான் உங்களுக்கு 1195 சொன்னால அதே மாதிரி உள்ளது 599 போட்டிருக்கான். ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் பார்த்து நீங்கள் முடிவு பண்ணி வாங்கிங்க. இது பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. மாதிரி யார் யார் யாரெல்லாம் வந்து அந்த டைப் சி யூஎஸ்பி மட்டும் உள்ள ஃபோன் வச்சுருக்காங்களோ, என்னடா நம்ம ஒயர்டு ஹெட்செட்டு நல்ல பேஸ் எஃபெக்டோடு நல்லா வாங்கியிருக்கிறோம், ஆனால் இப்போ நம்ம இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்லாம் இப்படி வந்து உயிரை வாங்குறானுங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் வாங்கிக்கலாம். விலை அதிகம் தான், 1200. ஆனால் 1 இயர் என்னமோ சம்திங் வாரண்டி தராங்க. அமேசானில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு டெலிவர் ஆன டைம்லேருந்து 7 or 10 days ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது. ஒர்க் ஆகலைன்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரிட்டர்ன் கொடுத்துட்டிங்கன்னா பிக்கப் எடுத்துகிட்டு ஒரு டைம் ரீப்ளேஸ்மெண்ட் போடுவாங்க, செகண்ட் டைம் வந்து ரீஃபண்டே பண்ணிடுவாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அமேசானில் வாங்குறப்ப யூபிஐ பேமெண்ட்டு யூஸ் பண்ணுங்கள். யூபிஐ பேமெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா தான் ரிட்டர்ன்ஸுக்கு இல்லை ரீஃபண்ட்ஸுக்கு வந்து சீக்கிரம் வந்துடுது. மேக்ஸிமம் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள்லேயே வந்துடுது. அப்படியே மீன் ஒர்க்கிங் டேஸில் சொன்னேன், 2 நாளில் வந்துருக்கு. ஸோ டெபிட் கார்டெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-3 நாள் ஆகிடுது. அமேசான் பே யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அமேசான் பேயில் இருக்கிற பேலன்ஸை நீங்கள் பேங்க்குக்கு மாற்ற முடியாது, அதுதான் பெரிய டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.